வணக்கம். இது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி ஐஎஸ்டி நேர செய்தி தொகுப்பு. பிற்பகல் செய்தி தொகுப்பில் முதலில் தலைப்புச் செய்திகள். தென் அமெரிக்க நாடுகளில் ஏவுகணைகளை வைக்கும் ரஷ்ய திட்டம் பலிக்கவில்லை, ரஷ்யா கேட்ட இரு நாடுகளும் மறுத்துவிட்டன. ரஷ்ய ராணுவத்தின் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் அமெரிக்க மற்றும் நேட்டோ படைகளை குறிவைக்க தயாராகின்றன. இனி எமது பிற்பகல் செய்தி தொகுப்பின் விரிவான செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யாவின் ஐரோப்பிய எல்லைகளுக்கு அருகே அமெரிக்கா தமது துருப்புக்களை அதிகரிப்பதற்கு பதிலடி கொடுப்பதற்காக ரஷ்ய துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் அமெரிக்காவுக்கு தெற்கே தென் அமெரிக்க நாடுகளில் கொண்டு போய் வைக்கும் திட்டம் ஒன்று ரஷ்யாவால் பரிசீலிக்கப்பட்டது. அது பற்றிய காணொலி ஒன்றை நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். கியூபா மற்றும் வெனிசுவலா நாடுகளில் இராணுவ துருப்புக்களை நிறுத்தி ரஷ்ய ஏவுகணை சிஸ்டங்களையும் அங்கு வைப்பதுதான் திட்டம். அங்கு ரஷ்யாவின் அணு ஆயுதங்கள் வைக்கப்படலாம் என்பதாகவும் சில ரஷ்ய ஊடகங்கள் தகவல் வெளியிட்டிருந்தன. அந்த திட்டம் ரஷ்யாவுக்கு பலிக்கவில்லை. கியூபாவும் வெனிசுவலாவும் ரஷ்ய துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் தமது நாட்டில் வைக்க முடியாது என கூறிவிட்டன. இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவின் பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வடேவ். அந்த இரு நாடுகளிலும் எமது துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் வைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். கியூபாவும் வெனிசுவலாவும் எம்முடன் நெருக்கமான நாடுகள், எமது கூட்டாளிகள். ஆனால் அவர்களுக்கு என்று தனியான சுயாதீனமான வெளியுறவு கொள்கைகள் உள்ளன. அந்த இரு நாடுகளும் இறைமையுள்ள நாடுகள். எமது இராணுவ சாதனங்களை நாம் நினைத்தது போல அங்கே கொண்டு போய் வைக்க முடியாது. அப்படி வைப்பதற்கு அவர்கள் முழுமையான சம்மதம் கொடுக்க வேண்டும். நாம் பேச்சுவார்த்தை நடத்திய போது அந்த இரு நாடுகளும் தமது புவிசார் அரசியல் நிலைப்பாடு ரஷ்ய இராணுவ சாதனங்களை தமது நாட்டில் வைப்பதை அனுமதிக்கவில்லை என்று கூறின. அத்துடன் அந்த இரு நாடுகளின் தேசிய நலன்களுக்கு ரஷ்ய இராணுவ சாதனங்கள் அங்கு இருப்பது இடையூறாக இருக்கும் என்று தெரிவித்தார். இதனால் கியூபாவிலும் வெனிசுவலாவிலும் ரஷ்ய துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் வைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சிலின் துணைத் தலைவர் டிமிட்ரி மெட்வடேவ். ரஷ்யா கடந்த 1 மாத காலமாக செய்து கொண்டிருந்த முயற்சி இது. இது தொடர்பாக அந்த இரு நாடுகளிடமும் இருவழிகளூடாக பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. ரஷ்ய வெளியுறவு அமைச்சு ஊடாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அத்துடன் ரஷ்ய உளவுத்துறை FSB ஊடாகவும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்க உளவுத்துறை CIA-யும் அமெரிக்க இராஜாங்க அமைச்சும் அந்த இரு நாடுகளையும் தொடர்பு கொண்டிருக்கும் என்பதை சுலபமாக ஊகித்து விடலாம். ஏற்கனவே அந்த இரு நாடுகள் மீதும் பல்வேறு அமெரிக்க தடைகள் உள்ளன. அந்த தடைகள் அவர்களது பொருளாதாரத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது தவிர அந்த இரு நாடுகளும் அந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க நட்பு நாடுகளிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. அப்படியான சூழ்நிலையில் சிக்கலை மேலும் அதிகரிக்க அந்த நாடுகள் விரும்பாமல் ரஷ்ய துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் தமது நாட்டில் வைக்க அனுமதி கிடையாது என கூறியிருக்கலாம். ரஷ்யாவின் எல்லைகளுக்கு அருகே அமெரிக்க மற்றும் நேட்டோவின் விமானங்கள் சுற்றி கொண்டிருக்கும் நிலையில் ரஷ்ய விமானப்படையும் வான் பாதுகாப்பு படைப்பிரிவும் இணைந்து பயிற்சி ஒன்றை நடத்தியுள்ளன. இந்த பயிற்சி அமெரிக்க மற்றும் நேட்டோவின் விமானங்களை S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் மூலம் வீழ்த்தும் பயிற்சி. அதற்காக இவர்களது பயிற்சிக்கு அமெரிக்க மற்றும் நேட்டோவின் விமானங்களை அழைக்க முடியாதல்லவா? அதனால் வீழ்த்த வேண்டிய விமானமாகவும் ரஷ்ய விமானப்படையின் விமானங்களே பயிற்சியில் ஈடுபடுத்தப்பட்டன. SU-34 பல் செயற்பாட்டு தாக்குதல் விமானமும் SU-24 MR கண்காணிப்பு விமானமும் இலக்கு விமானங்களாக பயன்படுத்தப்பட்டன. ரஷ்யாவின் ஸ்வெட்லோக்ஸ்க் பிராந்தியத்தில் ஏற்கனவே S-400 வான் பாதுகாப்பு சாதனம் கொண்டு போய் பொருத்தப்பட்டு இயங்கு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன்பின் அந்த பிராந்தியத்திற்கு நாம் குறிப்பிட்ட 2 ரக விமானங்களும் அனுப்பப்பட்டன. S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் ரேடாரில் அந்த விமானங்கள் தெரியும் போது அவற்றின் மீது மின்னியல் தாக்குதல் நடத்தப்பட்டது. மின்னியல் தாக்குதல் என்பது நிஜமான தாக்குதல் அல்ல. வான் பாதுகாப்பு சாதனத்தில் இருந்து ஏவுகணைகள் ஏவப்படாது. ஆனால் இலக்கு சரியாக S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தில் லொக் செய்யப்பட்டு ஏவுகணை ஏவலுக்கு உத்தரவு கொடுக்கப்படுகிறதா என்று அந்த சிஸ்டத்தில் உள்ள கணனியில் பதிவாகும். அது சரியாக பதிவாகியிருந்தால் அது மின்னியல் தாக்குதலாக இல்லாமல்
நிஜ தாக்குதலாக இருந்தால் விமானம் சுட்டு வீழ்த்தப்படும் என்பது உறுதியாகும். ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு இந்த தகவலை வெளியிட்டு பயிற்சியின் போது எடுக்கப்பட்ட காணொளியையும் வெளியிட்டுள்ளது. வளமை போல அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு செய்யும் எச்சரிக்கை இது. உங்கள் விமானங்கள் எங்கள் எல்லைக்குள் வந்தால் இதுதான் பரிசாக கிடைக்கும் என்று காட்டுவதற்கு இந்த தகவல்களையும் காணொளிகளையும் வெளியிடுகிறார்கள் அவர்கள். இப்போது நீங்கள் பார்க்க போவதுதான் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட காணொளி. வான் பாதுகாப்பு சாதனத்தை வைத்து உக்ரைனுக்குள் டொன்பாஸ் பகுதியில் யாரும் பறக்க முடியாத மண்டலம் ஒன்றை உருவாக்கியுள்ளது ரஷ்ய ராணுவம். டொன்பாஸ் பகுதி உக்ரைனுக்குள் இருக்கிறது. இதனால் பறக்க முடியாத மண்டலம் என அந்த வான் பகுதியை ரஷ்யா அறிவிக்க முடியாது. ஆனால் பறக்க முடியாத மண்டலமாக அதை செய்ய முடியும். அதை யாராலும் தடுக்கவும் முடியாது, குற்றம் சுமத்தவும் முடியாது. அதற்கு காரணம் ரஷ்ய ராணுவம் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை ரஷ்யாவுக்கு உள்ளேயே வைத்திருப்பார்கள். அது தொடர்பான வரைபடம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. நீங்கள் இப்போது திரையில் பார்க்கும் வரைபடம் தான் அது. இந்த வரைபடத்தில் உக்ரைன் எல்லை அருகே ரஷ்யா 3 S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை பொருத்தியுள்ளது. அதன் பாதுகாப்பு வலயமாக உக்ரைனுக்குள் உள்ள டொன்பாஸ் பகுதி செட் பண்ணப்பட்டுள்ளது. இந்த பகுதிக்குள் தரையிலிருந்து 10 மீட்டர் உயரத்திலிருந்து 35 கிலோமீட்டர் உயரம் வரை எந்த விமானம் வந்தாலும் அதை S-400 வான் பாதுகாப்பு சாதனம் வீழ்த்த முடியும். அமெரிக்க மற்றும் நேட்டோ விமானங்கள் ரஷ்ய எல்லைக்குள் பறக்கும் என்று ரஷ்யா எதிர்பார்க்கவில்லை. அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் டொன்பாஸ் பகுதிக்கு மேல் பறக்கலாம். அதற்கு காரணம் டொன்பாஸ் பகுதி உக்ரைனுக்கு சொந்தமானது. உக்ரைன் அனுமதித்தால் தாராளமாக அந்த வான் பகுதியில் பறக்க முடியும். அமெரிக்க மற்றும் நேட்டோ விமானங்கள் அதைத்தான் செய்வார்கள் என்று ரஷ்யா எதிர்பார்க்கிறது போல் உள்ளது. அதனால்தான் அந்த வான் பகுதியை பறக்க முடியாத வான் பகுதியாக தாமே மாற்றியுள்ளார்கள். இங்கு மற்றொரு விஷயம், டொன்பாஸ் பகுதியில் உக்ரைன் ராணுவம் ஏற்கனவே துருக்கி தயாரிப்பு பேராக்டர் TB2 ரக ஆளற்ற விமானங்களை பறக்க வைக்கிறது. அந்த விமானங்களுக்கு S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களால் ஆபத்து இல்லையா என்ற கேள்வி எழலாம். S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் ரேடாரில் பேராக்டர் TB2 ரக ஆளற்ற விமானம் நிச்சயமாக தெரியும். ஆனால் அந்த ஆளற்ற விமானத்தை S-400 வான் பாதுகாப்பு சாதனம் தாக்குவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதற்கு காரணம், S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தில் பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் பெரிய இலக்குகளுக்கானவை. அவற்றின் விலையும் மிக அதிகம். அதனால் ஆளற்ற விமானம் ஒன்றை வீழ்த்துவதற்கு அந்த விமானங்களை பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் அவசியம் ஏற்பட்டால் பயன்படுத்த முடியும். நீங்கள் பார்த்தது பரபரப்பு மீடியாவின் பிற்பகல் 2 மணி IST நேர செய்தி தொகுப்பு. எமது அடுத்த செய்தி தொகுப்பு இன்று இரவு 8 மணி IST நேரத்தில் பதிவேற்றம் செய்யப்படும். மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.